பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்புறம் சார், அதுக்குள்ள இஷ்யூ வேற மாதிரி ஆயிடும் சார். அதுக்கு தான் சொல்றேன் சார். அதெல்லாம் ஒண்ணும் கிளம்பாது சார், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டேன். எங்க அப்பா தான் இனிமேல் நம்ம சொல்றதா கேட்கணும், கேட்டு ஆகணும், வேற வழி இல்ல. அந்த தாடிக்கார பயல பிடிச்சு உள்ள போறாங்களா, அதை மட்டும் பாருங்க, அதான் நமக்கு முக்கியம். சரியா சார்? ஆமா, அப்புறமா நம்ம சொல்றதையும் கேட்டுக்கிட்டு அவங்க கொடுக்குற கம்பளையும் வாங்கி வச்சுக்கிற போறாங்க. இந்த தடவை எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது சார், அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சரிதானே, பாத்துங்க. ஒண்ணும் இல்ல சார், ஆல் கிளியர். நீங்க தெம்பாருங்க சார். போலீஸ் ஜீவானந்தத்தை பிடிச்சே தீரணும், இல்லனா அவங்களுக்கு ரொம்ப சிக்கல். சொத்து 99% நம்ம பக்கம் வந்துடும் சார். சார், 99% வந்தா பத்தாது சார், மிச்சம் 1% வந்தா தான் நான் நிம்மதியா மூச்சு விடுவேன் சார். என் வாழ்க்கையே இதுல தான் சார் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க சார். சரி சார், நான் பாத்துக்கிறேன் சார், டோன்ட் வரி சார். இங்க என்ன நிலவரம்னு அடிக்கடி போன் பண்ணி அப்டேட் பண்றேன் சார். பரவாயில்ல சார், கொஞ்சம் கரெக்டா வேலை பாக்குறீங்க, இதே மாதிரி பாத்துருங்க சார் சொத்து அமுக்குற வரைக்கும். ஓகே சார். சரி. யார்கிட்ட வந்துடும் வேலையை காட்டுற? ஏய் ஜீவானந்தா, உன் பொண்டாட்டிக்கு கொல்லி வச்சுட்டேன், அடுத்து உனக்கு வைக்கிறேன்டா. என்ன, யாரும் காப்பி போட்டு தராம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கியா? யாருக்கு காப்பி? எனக்கு தான். தங்களுக்கா? அப்படி நேரா நடந்து போனீன்னா அங்கிட்டு டீ கடை வரும். டீ கடை அங்க போய் குடி. ம், ஆமா. ஏன் நீங்க போட்டு தர மாட்டீங்களா? முடியாது. நந்தினியா காணி, எனக்கு கை சுளுக்கிருக்கு. ஆதிரா பாரு, நீ புருத்தனுக்கு டீ காபி போட்டு கொடுக்காதனால நான் இவங்கள்ட்ட எல்லாம் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. என்ன எல்லாரும் பேசாம இருக்கீய? நான் போய் மாமாட்ட சொல்லிடவா? ஏ போய் சொல்லிக்கோப்பா. உனக்கு எல்லாம் செய்யறதுக்கா எங்க அப்பா என்ன பித்து விட்டுருக்கான்? அவன் அவன் 1008 எரிச்சல் இருக்கான் வந்து கடுப்பு கழுப்பிக்கிட்டு. என்ன இப்ப எரிச்சல் உங்களுக்கு? இந்த குட்டியக்காவ 2-3 நாளா காணும், அவ்வளவுதானே? அது எங்கேயாவது வேலை தெரியன்னு ஊரை சுத்திட்டு வரும். ஏன் அவசரப்படுறீங்க? நிச்சயமா அது வரும். அவங்க புருஷனே சும்மா இருக்காரு, உங்களுக்கு என்ன? டேய் டேய், தேவலாம பேசிக்கிட்டு இருக்காத, மான நான் கருத்து போடுவோம், பேசாம போயிரு. ஆமா, போறாங்க போறாங்க. என்ன தெரியாம பேசிக்கிறீங்க? என்ன விடுங்க சாமி, உங்களை என்ன சொன்னாரு தெரியுமா? ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, இதெல்லாம் உங்களுக்கு விளங்கலையா? என் புருஷன் நிக்கிறாரே,
ஞான சேகரன். இவர் மட்டும் என்னவா கலர் கலராக சட்டையை போட்டு கிளம்ப வேண்டியது, அண்ணன் பின்னாடியே போக வேண்டியது. ஏமா என்ன வேணும் இப்போ உனக்கு? எதுக்கு வந்தவன இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிய? ஏன் இப்ப அவர் நிக்கிறது உங்களுக்கு வலிக்குதா? அவர் நேத்து என்ன பேசும் போது இனிச்சுச்சா? எனக்கு நியாயம் வேணும். நான் இங்க வந்து பண்ண அடிக்கிறதுக்கா எங்க அப்பா என்ன இன்ஜினியரிங் படிக்க வச்சு இங்க கட்டி கொடுத்த அமிச்சான். உங்க அண்ணன் என்ன அவ்வளவு அசிங்கமா கேள்வி கேட்டாரு. நான் உங்களுக்கு சரி இல்லைன்னு சொல்றாரு. நான் உங்ககிட்ட சரியா நடந்துக்கலையா? இந்த பேச்செல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணுமா? என்ன மரியாதை அவர் கை ஓங்கிட்டு வந்ததுக்கு இவ்வளவு நேரத்துக்கு அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நான் நிக்க வச்சிருக்க முடியும். ஆனா நான் போல. ஏன் தெரியுமா? நீங்க வந்து எனக்காண்டி பேசுவீங்கன்னா, நீங்க வந்து எனக்காக பேசினாதான் நான் ஜெயிச்சதா அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? தம்பியா இருந்தா எப்படி அந்த வார்த்தை வரும்? வேட்டு லைன்ற வார்த்தை எப்படி வரும்? பாசம் இருந்தா அந்த வார்த்தை வருமா? அவர் உங்களை தம்பியா பார்க்கலங்க. அவர் பார்க்கவும் மாட்டாரு. நீங்களா அவருக்கு அடிமையா இருக்கீங்க தெரியாம அவருக்கு அடிமையா கிடக்குறீங்க. இப்ப எதுக்கு அவருக்கு அடிமையா கிடக்கணும்? நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு, நீங்க குடிக்கிற சாராயத்துக்கு, இந்த கலர் கலரா வேட்டி சட்டை போட்டிருக்கீங்களே, இதுக்காண்டியா? இது உங்களால சம்பாதிச்சிட முடியாது. அவ்வளவு வக்கத்து போயிருக்கீங்களா? அப்படி இருக்க அவருக்கு எதுக்கு கல்யாணம், எதுக்கு புள்ள? இந்த வீட்டுல நான் எதுக்கு அல்லோலப்பட்டு அடிமையா வாழமே எனக்கு புரியல. அவர் உங்களுக்கு அண்ணன் தான், நீங்க அவருக்காண்டி எல்லாத்தையும் பொறுத்துட்டு போங்க. நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா நான் யாரு? இங்க என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க என் மேல அப்படியே பாசத்தெல்லாம் பொலியெல்லாம் வேண்டாம். ஏதோ கொஞ்ச வருஷம் உங்க கூட வாழ்ந்திருக்கேன்ல, அதுக்கு ஒரு அக்கறை வேண்டாம். நம்ம கூட வாழ்ந்த பிள்ளை எவனோ ஒருத்த கை வாங்கிட்டு வரா, எவனோ ஒருத்த பேசுறான்னு வலிக்க வேண்டாம். மான் இருக்கிற எவனுக்கும் வலிக்குங்க, ரோஸ் இருக்கிற எந்த ஆம்பளைக்கும் வலிக்கும். ஏமா நீயும் உன் புருஷனை கிண்டலா நக்கலா எல்லாம் பேசுனது இல்லையம்மா? எது